எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை நடத்த போகிறதே நீங்கள் தான். அப்படிங்கும்போது அந்த நிகழ்ச்சி நடந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. இல்லை உங்களை யாராவது டாக் பேசுகிறதுக்கு அழைக்கிறாங்க, ஒரு பெரிய 10,000 பேர் இருக்க மீட்டிங்கில் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும், நீங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் டென்ஷனாக இருப்பீங்க. விற்பனை பிரிவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, இவ்வளோ பொருட்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போவுமே நம்மளுக்கு அந்த பொருள் விற்று முடிக்கிற வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் நம்மளுக்கு லைஃப்ல வந்து டென்ஷன் அப்படிங்கிறது, படபடப்பு அப்படிங்கிறது இருக்கலாம். பட் இந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனுமே இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது, எந்த ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது, உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் கூட ஒரு மாதிரி நெஞ்சு படபடப்பாகவே இருக்குது, நெஞ்சு வலிக்குது, கை கால்லாம் வந்து நடுங்குது, வேத்து கொட்டுது போன்ற விஷயங்கள் வந்து நடக்குது. ஆனால் இதுக்கு வந்து இதய நோயோ, நான் இதய நெஞ்சு வலி கொடுத்த வீடியோ கூட போட்டிருந்தேன், என்னென்ன காரணங்கள் வரலான்னு, நுரையீரல், கல்லீரல் போன்ற எந்த காரணமுமே இல்லை, உடம்புல எந்த காரணமுமே இல்லை, ஆனால் நார்மலாக இப்படி நடக்குது, நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு, ஐயோ இறந்துருவோமோ அப்படிங்கிற பயம் வர அளவுக்கு கூட சில பேருக்கு பயம் வருது. ஸோ இதை தான் வந்து ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்ஸைட்டி பதட்ட நோய் அப்படிங்கிறது, பதட்டம் அப்படிங்கிறது தேவையில்லாத நேரத்துலலாம் பதட்டமாகவே இருந்தோம்னா அது வந்து நம்மளை மீறி நடக்குதுன்னு அர்த்தம். நம்மளை மீறி நடக்குதுன்னா அதுக்கு மெயினான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிம்பத்திக் சிஸ்டம்னு சொல்லுவோம், ஒரு நரம்பு மண்டலமே இருக்கு நம்ம உடம்புல. ஸோ இந்த சிம்பத்திக் சிஸ்டம் வந்து ஆக்டிவேஷனில் இருக்கு. இந்த நரம்பு மண்டலம் ஆக்டிவேஷன்ல இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு தொடர்ந்து வந்து நம்ம பதட்டமாவே இருப்போம் அப்படிங்கிறது தான் ஆங்ஸைட்டி டிசார்டர். இது நார்மலாவே மாத்திரைகள்லாம் இல்லாமையே நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் நம்ம சொல்ற மாதிரி பதட்டம் அப்படின்னால இந்த பதட்டத்தை குறைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்வீட்டு, சுகரு, சர்க்கரை போன்ற விஷயங்கள் சாப்பிடக்கூடாது, நல்லா உடற்பயிற்சி பண்ணணும் போன்ற 5 விஷயங்கள் நம்ம சொன்னோம்னாலே போதும். பட் இதை வந்து அந்த நேரத்தில் ஒரு பதட்டம் படபடப்புன்னு வரும்போது உதவாது இல்லையா? அப்போ நம்ம வந்து நம்ம மைண்டு, நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிற அந்த விதத்தில் ஒரு மாறுபாடு கொண்டு வந்தோம்னா இந்த பதட்டம் அப்படிங்கிறது குறையும். அதுக்கான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் 1-2 விஷயங்களை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவோன்னா, உங்களோட காலம் அந்த நிகழ்காலத்தில் எப்போவும் இருக்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் இருக்கணுங்க. நம்ம காலம் வந்து எதிர்காலத்தில் நம்ம என்ன நடக்க போகுது, இது நடக்குமோ அது நடக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது. இப்போ நடக்கிற விஷயம் நல்லபடியாக நடக்குதா, நாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறோமா, சேஃபாக இருக்கிறோமா போன்ற விஷயங்களை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். அடுத்து 2வது விஷயம், நம்ம எப்பவுமே நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவோம். இந்த பேனிக் அட்டாக், இந்த பதட்ட நோயோட இன்னும் மிகப்பெரிய அளவில் வரும்போது அது பேனிக் அட்டாக்னு சொல்லுவோம். அதை நம்ம கண்டிப்பாக நெஞ்சுவலி வந்துச்சு, இறந்தே போயிடுவோம், நம்ம வாழ மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த பேனிக் அட்டாக்ல நடக்கும். அப்போ அதனால தான் பதட்டமாக நடுக்கம், கை கால் நடுக்கம் போன்றவை ஏற்படும். ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம ரீலேபிள், நம்ம நினைக்கிறத வந்து நம்ம இறந்துருவோம் அப்படின்னு நினைக்காம, நம்ம இதனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம மனசை மாற்றி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வேறு பெயர் கொடுங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த பதட்டத்துக்கு. இது வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பெயர் கொடுங்க. 3வது விஷயம், நம்ம மன ஓட்டம், நம்ம யோசித்தல் அப்படிங்கிறதையே கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு பேச்சு, நீங்கள் ஒரு பெரிய ஒரு 1000 பேர் முன்னாடி பேச போகிறீங்க அப்படின்னா, ஆஹா இந்த பேச்சு மொத்தமாக ஃப்ளாப் ஆக போகுது, யாரும் இதை ரசிக்க மாட்டாங்க, நம்ம அசிங்கப்பட போகிறோம் அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு சினாரியோவை நம்ம நினைக்கக்கூடாது. இதை மாற்றி யோசிக்கணும். நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் அப்போ நம்ம நல்லபடியாக பண்ணுவோம், ஆனாலுமே சில பேர் அந்த ஆடியன்ஸில், சில பேர் நம்ம பேசுகிறத ரசிக்கலாம், சில பேர் ரசிக்க மாட்டாங்க, இதனால தப்பு கிடையாது, இதுதான் நார்மல் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசி தலையே வந்து மாத்தி பாசிட்டிவா, ரொம்ப ஃபுல் பாசிட்டிவாவும் இருக்க கூடாது, ஃபுல் நெகட்டிவாவும் இல்லாம இத நடுநிலையா நின்னு பார்க்கணும். எந்த பக்கம் வேணாலும் மதில் மேல் போன மாதிரி நம்ம சிச்சுவேஷன், நம்ம நல்லபடியா அதை நடந்து போயிட்டே இருப்போம், கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நடப்போம், இந்த பக்கம் விழுந்தாலும் அந்த பக்கம் விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு நடுநிலையான மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, மாத்தி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த படபடப்பு குறையும். அடுத்து 4வது விஷயம், டீப் பிரீத்திங் சொல்லக்கூடிய ஆல் மூச்சு, நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுறது அப்படிங்கிறது. மூச்சு உள்ளே இழுக்கும் போதும் நம்ம சீராக மூச்சை மெதுவாக உள்ளே இருக்கிறோம், மூச்சை வெளியே விடும்போதும் சீராக நம்ம மூச்சை வெளியே விடுறோம். ஸோ இந்த மாதிரி 10 வாட்டி டீப் பிரீத்திங் பண்ணும்போதும் நம்ம பதட்டம் குறையும். அடுத்து 5வது விஷயம், அதாவது வந்து ரூல் ஆஃப் த்ரீ, த்ரீ
3-3 டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். எப்போலாம் நம்ம மனசு வந்து சும்மா 100 மைல் வேகத்தில் ரேஸ் குதிரை மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி பறக்கும், நாம் இருக்கிறது வேணவோ ஒரு நிகழ்காலத்தில் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இருப்போம், ஆனால் மனசு எங்கேயோ ராக்கெட் மாதிரி பறக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அப்படி நம்மளையும் அறியாமல் கட்டுப்படுத்த முடியாத வேகத்தில் மனசு பறக்கும்போது 3-3 விஷயங்களில் நம்ம மனசை செலுத்த சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து 3 விஷயங்களை கேளுங்க. உங்களை சுற்றி இருக்க, இப்போ நம்ம என்னோட ரெக்கார்டிங் ரூமில் இருக்கிறேன்னா என்னோட ரெக்கார்டிங் ரூம் சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது. கீழே யாரோ காய்கறிக்காரரு காய் வித்துக்கிட்டு இருக்கிறாரு, இந்த பக்கம் யாரோ துவைச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த துவைக்கிற சவுண்டு கேட்குது, இன்னொரு பக்கம் மாடியில் பறவைகள் கத்துற சவுண்டு எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த 3 விஷயங்கள், இந்த 3 சவுண்டு இப்போ நான் கேட்டுட்டேன், திக்கு. அடுத்து 3 ஆக்ஷன், 3 செயல்கள் செய்கிறோம். 3 செயல்கள்ங்கிறது நம்ம உடம்போட உறுப்புகளை அசைக்கிறது தான் அந்த 3 செயல்கள். நம்மளோட ஃபிங்கர்ஸை வந்து மடக்கி நீட்டுறது அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, அப்புறம் நம்ம கை கால்களை கைகளை மடக்கி நீட்டுறது அப்படிங்கிறது இன்னொரு ஆக்டிவிட்டி, அப்புறம் நம்மளோட கழுத்து பகுதி தசைகளை வந்து மேலும் கீழும் அசைத்து ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது 3வது ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி தோணுதோ அந்த ஆக்டிவிட்டி 10-10 தடவை பண்ணுங்கள். கால்களையுமே நம்ம அசைச்சு நடந்து எந்த ஆக்டிவிட்டி வேணாலும் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம மனசை திசை திருப்புறதுக்காக பண்ணுற விஷயங்கள்ங்கிறது மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 3வதா, உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் பார்வை மூலமாக பார்க்குறீங்க. எனக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது, எனக்கு முன்னாண்டு யார் நிற்கிறாங்க, எனக்கு இதில் ரைட் சைடில் என்ன நடக்குது அப்படின்னு 3 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள் நம்ம பண்ணும்போது பார்க்கறது, கேட்கறது, செய்கிறது, செயல் போன்ற 3 விஷயங்கள் செய்கிறது தான் ரூல் ஆஃப் 3. இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து பதட்டம் படபடப்பு அதிகரிக்குதோ அப்போ கண்டிப்பாக பண்ணணும். 6வது விஷயம், நீங்கள் எப்போல்லாம் பதட்டம் படபடப்பு அதிகமாக இருக்குதோ அப்போ உங்களோட உடல் மொழி பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத 1 நிமிஷம் பாருங்கள். ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி படபடப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம உடல் மொழி வந்து இப்படி இருக்கும், நம்ம தோள்கள் வந்து நம்ம இப்படி குறுக்கி வச்சுருப்போம். எப்படி, எதுக்காகனா நம்மளோட இதயம் நுறையீரலை பாதுகாக்கிறதுக்காக நம்மளையும் அறியாமல் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்ம கான்சியஸாக வாலண்டரியாக வந்து நெஞ்சு பகுதியை நிமிர்ந்து நல்லா விரித்து நேராக பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளோட உடல் மொழியை மாற்றிருக்கிறோம். ஸோ இந்த உடல் மொழி மாற்றமே வந்து நம்மளோட பதட்டத்தை குறைக்கக்கூடிய ஒரு வழி. இன்னொரு விஷயம், 7வது, எப்போல்லாம் பதட்டம் பயம் அதிகமாக இருக்குதோ அப்போல்லாம் நம்ம எதை தேடி போவோம்னா இனிப்பை தேடி தான் போவோம். நல்லா இனிப்பு சாக்லேட் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை தேடி நம்ம போகிறது வந்து நம்ம உடல் நலத்துக்கு நல்லதில்லை, இனிப்புங்கிறது இந்த பதட்டத்தை அதிகப்படுத்தவும் செய்யும். அப்போ இனிப்புக்கு பதிலாக வேறு விதமான புரதச்சத்து மிக்க ஒரு புரோட்டீன் சத்து மிக்க உணவு ஏதாவது சாப்பிடலாம். ஆனால் இனிப்பு சுகரு சர்க்கரையை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரூட்ஸு சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், ஆனால் சாக்லேட்டு ஜூஸுன்னு சர்க்கரை சேர்க்கப்பட்ட விஷயங்கள் சாப்பிடக்கூடாது. 8வது முக்கியமான விஷயம், உங்களோட ஃபேமிலி மெம்பர் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபேமிலி வந்து உங்களுக்கு சப்போர்ட், என்ன ஒரு கிரைசிஸ்லையும் ஃபேமிலி தான் நம்மளோட மிகப்பெரிய சப்போர்ட்டு. அவங்களோட சப்போர்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக ஆறுதல் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டோ ஃபேமிலிக்கிட்டையோ நீங்கள் இந்த உங்கள் பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுங்கள். கடைசியான விஷயம், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு காமெடி, இப்போ தான் ஃபோனில் வந்து எல்லா விதமான காமெடி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் கிடைக்குது, உடனடியாக நம்ம தேடும்போது கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நகைச்சுவை கலந்த இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பண்ணுங்கள். எதுக்காக, உங்கள் மைண்டு டைவர்ட் பண்ணுறதுக்கு, திசை திருப்புறதுக்கு. ஸோ இந்த 9 விஷயங்கள் வந்து ஒரு சைக்காலஜி அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது எல்லா சமயம் நம்ம நகைச்சுவை வீடியோலாம் பார்க்க முடியாது. நம்ம ஒரு ஸ்பீச்சுக்காக ப்ரெசன்டேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வீடியோ பார்த்து நம்மளோட ஃபோக்கஸை டைவர்ட் ஆகிடக்கூடாது, ஃபோக்கஸாக தான் இருக்கணும். ஆனால் அந்த பயம் பதட்டத்தை குறைக்கிறதுக்கான வழிகளை தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வழிகளை நம்ம நார்மலாக ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பின்பற்றும் போது, பதட்டம் இல்லாமல் நார்மலாக இருக்கும் போதுமே நம்மளுக்கு பதட்டம் வராது. என்ன குழப்பிட்டனோ, சரி ஃப்ரீயாக விடுங்க. மொத்தத்தில் நான் பதட்டமாகக்கூடாது உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக நீங்கள் இன்னொரு வாட்டி வீடியோவை பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரியும். பதட்ட நோய்ங்கிறது எளிமையாக குணப்படுத்தக்கூடிய, மாத்திரை இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பதட்டங்கிறது நம்மளோட ஆற்றலை குறைக்கும். பதட்டத்தை குறைச்சோம்னா நம்மளோட ஆற்றல் அதிகரிக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.